முதல்ல தயாரிப்பாளர்னு சொல்றேன், அற்புதமான தயாரிப்பாளர். வார வாரம் எங்களுக்கு பிரியாணி கொடுத்து சந்தித்த ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து இவங்களுக்கு எங்கே ஷூட்டிங் வச்சா அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்றது தெரிஞ்சு குற்றாலத்தில் குட்டே வச்சார். ஆமாம், சீசன் டைத்தில் கரெக்டா. ஆஹா, குற்றாலம்னா எப்படி எங்களுக்கு வந்து ஐந்திரிகை வந்து எங்களுக்கு குத்தகை கொட்ட மாதிரி ஆச்சுன்னு சொல்றேன். கரெக்டா குளிச்சுட்டு வர அழகா சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம். டெய்லி குளியலாம், டெய்லி 6 மணிக்கு குளி ஆகும். ரொம்ப இயக்குநருக்கு சொன்னாலும் முதல்ல தயாரிப்பாளர் பெரிய நன்றி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அடுத்து இயக்குனர் எப்பயுமே ரொம்ப கூல் பர்சன். நான் வந்து செட்லாம் அவ்வளோ அவ்வளோ கூலா அப்படிலாம் வந்து பார்த்ததே இல்லை. நிறைய ரொம்ப இப்போ உள்ள இயக்குநர்கள் நிறைய பேர் ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முத்து வந்து அவர் ரொம்ப சைலண்ட். அவருக்கு தெரியும் எங்களை காலையில் 6 மணிக்கு விட்டா எவனும் வரமாட்டான், ஏன்னா நைட்டு 3 மணி வரையும் விடிய விடிய பிடிச்சிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால காலையில் 11:30 மணிக்கு தான் எங்களை ஷார்ட்டுக்கே கூப்பிடுறது. அப்புறம் நாங்களே சொல்லிடுவோம், 3 மணிக்கு மேலே 3 to 4 வந்து அந்த ஸ்பாட்டு ஃப்ரீயாக இருக்குங்க, அதுக்குள்ளே ஷார்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அப்போ நாங்களே அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்றோம். அப்போ 3:30 கிலோமீட்டர் திரும்ப அங்கிறது அப்படியே 5 தெரியும் அப்படி பழைய கொடுத்துறாங்க அப்படி. அதனால் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து காலையில் 6 மணிக்கு வந்து ஷூட்டிங் கூப்பிட்டதே கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன். அவருக்கு இயக்குநருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், பைக் மாஸ்டர் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வரும் வரலட்சுமி வந்து இந்த படத்துல ஒரு பொண்ணா நடிச்சிருக்காங்க. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாத்தையும் இந்த படத்துல பார்க்கலாம். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் அது அமையும், அது இந்த படத்துல அமைஞ்சிருக்குன்னா பாத்துக்கீங்களேன். ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப போல்டு கேரக்டர். நான் அவங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த லுக்கு பார்க்கறது வைக்கிறது அவங்களுக்கான டயலாக் எல்லாமே வந்து அப்படி போல்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன், இதை நீங்களா நம்ம ஷூட்டாது அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணாக நினச்சிருக்கேன் ரொம்ப அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதனால் வந்து வரலட்சுமி அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய ஹீரோ அன்பு மாப்பிள்ளை விமல். எனக்கு அவருக்கு எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குடும்ப ரீதியான நட்பு. அவரோட நான் 9 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மாப்பிள்ளைக்கு வந்து இது 26வது படமா, 25க்கு அப்புறம் 26 ரிலீஸ் ஆகுது. 24 முன்னாடி 25 அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் கன்னி ராசி அதே அதான் மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எப்பவுமே அதான் யதார்த்தமான கலைஞர், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலைஞர். அதை எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஒரு கிராமத்தை சப்ஜெக்ட்னா இந்த பையன் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு திறன் பெற்ற ஒரு அற்புதமான கலைஞன் அன்பு மாப்பிளைக்கு இதையும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று எங்களுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு பங்காளி கலவாணி 2 திரைப்படத்தின் வில்லன் சுதாகர் அவர்கள் எந்திரிச்சு ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பெரிய சப்போர்ட் வேணும். அதை சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா அது நான் சொல்ல மறந்தது பெரிய தப்பு. இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சார் அவர், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னுடைய இதுக்கு தெரிஞ்சு ஒரு 19 வயசில் ஒரு இயக்குனராக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஜெயித்த ஒரு இயக்குனர்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம், எவ்வளோ சின்ன சின்ன பசங்க ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ டைரக்ஷன்லாம் வந்துட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 19 வயசில் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முதல் படத்தில் கன்னி ராசி எடுத்து அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். எனக்கு அவருக்குள்ள பாண்டிங் அப்படின்னா, எனக்கு சென்னை வந்தப்போ எனக்கு நான் எப்பயுமே அவர் காட் ஃபாதர் தான் சொல்லுவேன். எனக்கு என் ஃபேமிலிக்கெலாம் ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டவர். முதல் முதல்ல என்னுடைய மேடை நிகழ்ச்சியை பார்த்துட்டு மேடை ஏறி அவர் வந்து இப்போ எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசியன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இவரும், அவர் எப்படி கொடுத்த சிந்தகரமோ அதே மாதிரி தான் இயக்குனர் பாண்டியராஜனும். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்ன நினைச்சாரோ, ஒரு வந்து மேடை ஏறி தன் கையில் இருந்த காஸ்ட்லியான வாட்சை அப்படியே கழட்டி எனக்கு கிஃப்டாக பண்ணார். அப்போ இருந்து அவ்வளோ பழக்கம் எனக்கு. அதனால் இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சாரோட ஒரு படத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 அக்டோபர் 2 ஆனால் நான் எந்த ஃபங்க்ஷனை மறக்கணும்னா இல்லையோ, வந்து கண்டிப்பாக இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சாருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோடு போயிடுவோம். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்படி காதல் செய்வது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் வந்து யாருமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாதீங்க, லவ் மேரேஜ் தான் பண்ணணும். ஒரு ஆண் பெண்ணை பார்த்து எப்படி பழகுவது, பேசுவது, எப்படி அன்பை வெளிப்படுத்துவது,
குழந்தைகள் வந்து பெரியவர்கள் பார்த்து ரசிக்கணும்னு இருக்கிறோம், எல்லாருமே லவ் பண்ணலாம் அந்த படத்தை பார்த்தா. அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு, ஸோ அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ.